உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மோகா டிடிமில் சேனல். நான் உங்கள் மோகன். இன்றைக்கான வீடியோவில் இந்தியன் கவர்மெண்ட் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்க சாண்டஸ் அப்படின்ற இன்ஸ்டன்ட் மெசேஜிங் அப்ளிகேஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாட்ஸ்அப்பில் ஆரம்பிச்சிருக்கிற அந்த பிரைவசி பாலிசி பிரச்சனை மற்ற அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா டெலிகிராம் அப்ளிகேஷனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து அதிகமாக டவுன்லோட் பண்ணிருக்க அப்ளிகேஷனில் ஒன்றா இப்போ இருந்துகிட்டு இருக்கு. பிகாஸ் வாட்ஸ்அப்பில் வந்து அந்த ஒரு பிரைவசி பாலிசி பிரச்சனை. அதுக்கப்புறம் நமக்கு வந்து தெரியவே தெரியாத சிக்னல்ன்ற ஒரு அப்ளிகேஷன் கூட அது வந்து ஒரு பெரிய பீக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடுச்சு அப்படின்னா பார்த்துக்குங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் iOS ஆப் ஸ்டோரில் உங்களுக்கு வந்து கிடைக்குது, பட் இன்னும் ஆண்ட்ராய்டில் லான்ச் பண்ணலை. அதோடய ஏபிகே ஃபைல் வேணா கூட நீங்கள் பீட்டா வெர்ஷனாக அதோடய வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க. இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு மற்றும் iOS-க்கான இரண்டு APK ஃபைல்ஸ் பார்த்தா கொடுத்துருக்காங்க. இதில் iOS பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆப் ஸ்டோரில் கிடைக்குது, பட் ஆண்ட்ராய்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் டவுன்லோட் ஆனது பண்ணி ஆகணும். இப்போ இந்த அப்ளிகேஷன் நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷன் மேலே ஒரு கிளிக் பண்ணுறேன். கீழே ஓகே பட்டன் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். 26 MB தான் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷன் மேலே ஒரு கிளிக் பண்ணுறேன். கீழே உங்களுக்கு இன்ஸ்டால் பட்டன் காட்டுது, இன்ஸ்டால் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாலும் இங்கே ஜிம் சென்டர் பேர் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது கவர்மெண்ட் இன்ஸ்டன்ட் மெசேஜிங் சர்வீஸ் அப்படிங்கிறது அதோட மீனிங். இங்கே கீழே பாருங்கள் உங்களுக்கு ஓப்பன் காட்டுது இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களை வந்து பர்மிஷன்லாம் கேட்குது, நீங்கள் வந்து பர்மிஷன்லாம் கொடுத்துக்குங்க. இந்த பர்மிஷன்லாம் கேட்கும்போது நிறைய பேருக்கு பயமே வந்துடுங்க. ஏன் அப்படின்னா இப்போ வாட்ஸ்அப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து end-to-end என்கிரிப்டட், அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு கம்பெனின்றதுனால நம்ம வந்து ஓரளவுக்கு பயம் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ட்டு கூட வச்சுக்கிட்டா. இது கவர்மெண்ட்டோட கம்பெனி, ஸோ அது கீழே இருக்கிறதுனால நம்ம ஏதாவது நம்ம வந்து கான்வர்சேஷன் பண்ணாலும் நம்மளை வந்து கண்காணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட் வரும். பட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியலைங்க, இது பற்றி தகவல்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் தெளிவுபடுத்தணும். உள்ளே போனால் நம்மளுக்கு வந்து ஃபோன் நம்பர் கேட்குது, ஃபோன் நம்பர் கொடுத்துங்க. நீங்கள் மெயில் கொடுத்து கூட நீங்கள் வந்து லாகின் ஆனது ஆகிக்கலாம். நான் ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கெட் ஓடிபி அப்படின்ற மேலே இருக்க அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன். நம்மளுக்கு ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும், அந்த ஓடிபி இங்கே வந்து என்டர் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களோட நேம் கேட்குது, நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்அப் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் மேலா ஃபீமேலா இல்லை வந்து டிரான்ஸ்ஜெண்டராக கேட்குது, நான் மேலன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே ஃபோட்டோ பார்த்தா அந்த ஆட்ரஸ் சொல்லி கேட்குது, நான் வந்து ஃபோட்டோ அப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன், அதனால் நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துக்கிறேன். உங்களுடைய லொக்கேஷன் எல்லாம் கேட்குதுங்க, நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன், நான் அப்புறம் என்ன கூட கொடுத்துக்கிறேன். சிங்க்ரனைசேஷன் கேட்குது, பிகாஸ் உங்கள் காண்டாக்டில் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருந்தா கூட அவங்க வந்து உங்கள் காண்டாக்டில் வந்துருவாங்க இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே. இப்போ லோடிங் வந்து கம்ப்ளீட் ஆனது ஆகிடுச்சு, நம்ம வந்து அப்ளிகேஷனில் இப்போ நம்ம என்ட்ரி ஆனது ஆகிட்டோம். ஸோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆனது ஆகுதுங்க. இங்கே செட் ஆட்டோ ஸ்டார்ட் ஃபார் ஜிம்ஸ் ஓப்பன் செட்டேஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம வந்து அப்புறம் செட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பேக் போயிட்டு பார்க்கலாம். அதனால் சார்ட்ஸ் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பேஜில் நீங்கள் யார் கூட எல்லாம் சார்ட் பண்ணுங்களா அது தெரியும். ரெண்டாவது குரூப், மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் உங்களுடைய இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்களோ அவங்களோட டீடைல். நானாவது பார்த்தீங்கன்னா வந்து செட்டிங்ஸ். ஸோ இந்த செட்டிங்ஸில் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஜென்ரலாக வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன், பேக்கப், மேனேஜ் கான்டாக்ட், ஆப் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் தான். ஸோ இங்கே பாருங்கள் ஃபோன் புக் சிங்க்ரனைசேஷன், ஆட் கான்டாக்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதுக்கு. இது இப்போதைக்கு பீட்டா வெர்ஷனில் இருக்கிறதுனால கூடிய சீக்கிரத்தில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆட்டோ டவுன்லோட் மீடியா ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் வேணா எது எனேபிள் பண்ணிக்கங்க, இல்லை நீங்கள் டிசேபிள் கூட பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே மேலே 3 dots கிளிக் பண்ணுறேன்னா இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஹெல்ப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜிம்ஸ் வெப் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ நம்மளுக்கு வாட்ஸ்அப் வெப் எல்லாம் இருக்குது, அது மாதிரி ஒரு போர்ட்டல் தான் கொடுத்துருக்காங்க. வெப் வெர்ஷன் த்ரூ ஜிம்ஸ் போர்ட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போர்ட்டலில் போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போதைக்கு நமக்கு வந்து பீட்டா வெர்ஷன் ஆனதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமாக நீங்கள் பர்சனல் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து வீடியோ காலோ இல்லை ஆடியோ காலோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஜென்ரல் மெசேஜ் எப்படி அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பேசிக்கான விஷயங்கள் தான் இதில் வந்து இருக்குது. ரொம்ப பெருசாலாம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது, பட் பீட்டா வெர்ஷனுக்கு அப்புறமாக அவங்க ஓவர் அப்டேட்டை கொண்டு வரலாம், ஸ்டேட்டஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வரலாம். இதெல்லாம் வந்ததுக்கப்புறமாக இதோடைய முழு டீடெயில்ஸ் எப்படி வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இது முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்படுகிற, இந்தியன் கவர்மெண்ட்டால் வெளியிடப்படுகிற ஒரு அப்ளிகேஷனும் கூட. ஸோ மோஸ்ட்லி வாட்ஸ்அப்பில் எப்போ பேன் பண்ணுவாங்க தெரியாது, மேபி இந்த அப்ளிகேஷன் ஃபுல் ஃப்ளெஜாக இறங்கிட்டு பிறகு வாட்ஸ்அப் பேன் பண்ணுறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரில் வந்ததுக்கப்புறமாக இதோடைய வரவேற்பு எப்படி இருக்குது அப்படின்றது போக போக நமக்கு தெரியும். மேலும் என்ன மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் ஃபியூச்சரில் கொடுப்பாங்க, இது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து உதவியாக இருக்குது அப்படிங்கிறதும் போக போக நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிய வந்துடும். அப்போ உங்கள் கூட கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணிப்பேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் நம்ம கூட மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதிரும் உங்களை விடுப்பது நான் ரொம்ப நன்றி, வணக்கம். Damn.